வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாத்தானோட நுழைவாயில் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு மொதல் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, என்ன தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த இடம் துர்மேகிஸ்தான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் இருக்குது. இதில் தர்வாசா அப்படின்ற இந்த இடத்துல இருக்கிற இந்த பள்ளம் 1971 தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த துர்மேனிகிஸ்தான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. இது கிட்டத்தட்ட 1970 முன்னாடி பார்த்திங்கன்னா சோவியத் ரஷ்யாவோட கைப்பிடியில் இருந்துச்சு. ஓகே, இந்த துர்மேனிகிஸ்தானில் நான் சொன்ன தர்வாசா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு நிலக்கரி சுரங்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முத ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எரிவாயு செய்கிறதுக்கு, இயற்கை எரிவாயு எடுக்கிறதுக்கு முத இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க. 1971 வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே வந்து முத பார்த்திங்கன்னா நம்மளோட கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்கு இந்த இடத்த முத யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கச்சா எண்ணெய் எடுக்க ஆரம்பித்ததில் இருந்து கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டுருச்சு. 1971 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பள்ளமானதுன்னு பார்த்திங்கன்னா அதுலேருந்து மீத்தேன் கேஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அங்கே இருந்த கேஸ் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்பிட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே இருந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதில் தீ வச்சிட்டாங்க, அன்னையிலேருந்து இது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இந்த பள்ளத்திலிருந்து மீத்தேன் கேஸ் வெளியேறி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீத்தேன் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்போலேருந்து இன்னும் தீ அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதோட பரப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1971 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பள்ளத்தோட பரப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5350 மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் விட்டம் வந்து பார்த்திங்கன்னா 69 மீட்டர், ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 30 மீட்டர். கிட்டத்தட்ட 98 அடி ஆழம் இந்த பள்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரகம் அப்படின்ற ஒரு பாலைவனத்தில் தான் இந்த இடம் இருக்குது. ஆனால் உண்மையிலே இதுவரைக்கும் இது எப்படி உண்டாச்சு, இது எப்படி வந்து உருவாச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஆனால் சொல்லப்பட்டது மட்டும்தான் இருக்குது. இதே போக அந்த நாட்டு பகுதியில் இருக்க மக்களால் கூட இது வந்து என்ன ஏதுன்னு வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. 1971 அப்புறம் இது கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லி சொல்கிறாங்க. 2014 வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவியியல் ஆராய்ச்சியாளர் ஜார்ஜ் கார்னோலிஸ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா த கிரேட் ஆஃப் ஃபயர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா மொதல் அவர் தான் இந்த பள்ளத்துக்கு உள்ளே போய் இறங்கி அங்கேருந்து சில மாதிரிகளை எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் யாருமே அதை போய் பார்க்கல, உள்ளே போய் பார்க்கல. பட் அது வந்து ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக வந்து இன்றைக்கும் வந்து மக்கள் வந்து அதை சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே அந்த இடத்துல இருக்கிறத அந்த கேஸை அந்த தீயை வந்து அணைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனால் முடியலை. அதனால் இன்றைக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக இந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இந்த நாட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டிலேருந்து 2030 கிட்டத்தட்ட 225 பில்லியன் கனமீட்டர் வந்து புதுசாக வந்து அவங்க கேஸ் வந்து நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு, அதாவது கிட்டத்தட்ட இந்தியா ரஷ்யா அப்படின்ற அதுபோக இங்கே பாகிஸ்தான் அது பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை இன்னும் அதிகமாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த பள்ளத்தில் இருக்கிற தீயை மட்டுமே அவங்களால அணைக்கணும்னு பார்க்குறாங்க, அணைக்கவே முடியல. ஆனால் அது முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த பள்ளம் எப்படி உருவாச்சு, இந்த பள்ளத்துலேருந்து கேஸ் எப்பயுமே லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது, இந்த பள்ளத்துலேருந்து எவ்வளோ கேஸ் வெளியேறிக்கிட்டு இருக்குது, இந்த பள்ளத்தோட வரலாறு என்னன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அந்த லோக்கல் பகுதி, அதாவது அந்த துர்மேகிஸ்தானில் இருக்க தர்வாசா பகுதியில் இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நரகத்தின் வாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே எப்பயுமே பார்த்திங்கன்னா தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நரகத்தோட ஓப்பனிங் வாசல் மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த இது பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு நரகத்தோட ஒரு வாசல் மாதிரி அது வந்து எந்நேரம் பார்த்தாலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். 24 hours கிட்டத்தட்ட 365 நாள்னு சொல்லி சொல்கிறோம். அதான் சொன்னால 50 வருஷமாக விடாமல் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த பள்ளம். ஓகே, இதுவரைக்கும் இந்த பள்ளத்தை பற்றி இதுவரைக்கும் இதுக்கு மேலே யாரும் இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணதில்லை. ஆனால் இதை அணைக்கணும்னு எதிர்பார்க்குற யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செயல்படுகள் முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த நரகத்தின் நுழைவாயில் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். Okay, thank you for the watching. Nandri.